வணக்கம் நண்பர்களே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு மகேஸ்வரா, குரு சாஷாத், பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ, ஓம் குருவே நமக. இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ராகுவை பத்தி. ராகுன்னா என்ன, அந்த கிரகத்தின் தாக்கம் எப்படி இருக்குங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கு லக்னம் முதல் 12 பாவங்கள் இருக்கு. இந்த 12 பாவத்துலையும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு மாதிரி அமர்ந்திருக்கும். அதுங்கின்ற தசா, புத்தி, லக்கணம், ராசி இதையெல்லாம் பொறுத்து தான் ஒருத்தரை குணாதிசயத்தை முடிவு பண்ணலாம், இல்லை வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முடிவு பண்ணலாம், இல்லை உங்கள் கர்ம வினை எதை நோக்கி போகுது அப்படின்னு பல விஷயங்களை முடிவு பண்ணலாங்க. இப்போ ஒரு கிரகம்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு சூரியன் தந்தையாகவும் இருக்கலாம், இல்லை அரசன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் பூர்வீக சொத்து இது எல்லாமே சூரியன் என்ன பாவத்தை தொடர்பு கொள்ளுது, இல்லை உங்கள் குணத்தை சொல்லுதா, இல்லை உங்கள் அப்பாவோட குணத்தை சொல்லுதா, இல்லை உங்கள் பையனோட குணத்தை சொல்லுதா, உங்கள் தாத்தாவோட குணத்தை சொல்லுதா, இப்படி பல விதமாக ஒரே ஒரு கிரகத்தை வச்சு எடுக்க முடியுங்க. சரிங்க, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ராகுவை பற்றி. ராகுன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது. இருந்தாலுமே ராகு அமரும் பாவங்கள் எப்படி இருக்கும், ராகுவின் தசை எப்படி இருக்கும், ராகுவின் புத்தி எப்படி இருக்கும், ஒவ்வொரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி ராகு எப்படி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு விளக்க போகிறோம். எப்பயுமே ஒரு விஷயத்தை தெளிவாக ரொம்ப நுணுக்கமாக விவரிக்கணும்னா அந்த ஜாதகமே இருந்தால் தான் அந்த பலன்கள் சொல்ல முடியும். மேலோட்டமாக சொல்லும்போது, ஏன்னா 1008 காம்பினேஷன் நிறையா வரும், அது எல்லாமே நம்ம வந்து ஒரு 5 நிமிட ஆடியோவில் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க. சரிங்களா, ராகுனா ஒரு ஆசையை தூண்டும் கிரகம், எதையுமே ஒரு பிரம்மாண்டமாக நினைக்கும் கிரகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னொன்று கூட இருக்கு, ராகு தசை ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா ஆன்மீகத்திலே இல்லாதவங்க ஆன்மீகம் பேசுவாங்க. வேணா இப்படி வேணா வச்சுக்கோங்களேன், என்னங்க பெரியாரிஸ்டாக இருக்கிறவன் எப்படி ஆன்மீக வாரியாக போகலாம், அவன் சபரிமலைக்கு மாலை போடலாம் ஏங்க. அப்படின்னா பெரியாரிஸ்டாக இருக்கிறவன் அந்த கரெக்டாக ராகு தசை ராகு புத்தி காலங்களில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவன் தூற்றி பேசினாலும் அது அதிகமாக பேசுவான். இப்போ புரியுதா? அப்படின்னா அந்த புத்தகங்களை அவன் படித்தாகணும். அதாவது வேற்று மத கொள்கைகளை, வேற்று மத விஷயங்களை, இதெல்லாம் வேற்று மொழியினரை அவங்க கூட பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் பார்க்காத ஒரு உலகத்தை பார்ப்பீங்க. ராகுவோட காரகத்துவமே அதுதான், அனுபவிக்காத வாழ முடியாத பார்க்காத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. இதுதான் ராகுவின் காரகத்துவம். ராகு எதுவுமே பிரம்மாண்டம், சில நேரங்களில் உங்களை அதிர வைக்கக்கூடிய சம்பவங்களும் தோணும். அதிர வைக்கணும்னா நீங்கள் கீழே இருந்தீங்கன்னா மேலேயும் போக வைக்கும், மேலே இருந்தீங்கன்னா கீழேயும் போக வைக்கும் லைஃப்பில். அதாவது நீங்கள் 50 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, பிஸ்னஸில் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா 5000 கூட ஓடும். அந்த மாதிரி பல ஜாதகங்கள் ராகு தசையில் இரண்டவங்களும் இருக்குது. ஏன், 5000 சம்பாதிச்சவங்க 50000, 5 லட்சம் சம்பாதிச்சவங்களும் போயிருக்காங்க. இந்த ராகு தசை, ராகு இந்த கிரகம் வந்து எந்த கிரகத்தோடு சேருது, இல்லை எந்த கிரகத்தோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, இந்த பாவத்தின் சேர்க்கை இல்லை தசாபுத்திகளை பொறுத்துறாங்க ஒரு ஜாதகத்தில் நம்ம பலன்கள் சொல்ல முடியும். அதாவது ஒரே ஒரு கிரகத்தை வச்சு மட்டுமே பலன் சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ராகு 12 பாவத்தில் உட்காண்ட என்ன மாதிரியான பலன்கள், உங்கள் கர்ம வினை என்ன அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ மேஷ லக்கணம், மேஷ லக்கணம் லக்கணத்தில் ராகு, இந்த ஜாதகருக்கு தன்னை பற்றிய நாட்டம் அதிகமாக இருக்கும். தான் யார், தான் எதுக்காக பிறந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நிறையா விஷயம் யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அது பண்ணலாமா இது பண்ணலாமா. முக்கியமாக தன்னை அடையாளம் அதிகமாக படுத்திப்பாங்க, எதுலேயுமே அவங்கள முன்னிறுத்திப்பாங்க, அவங்க தான் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அடுத்து இரண்டாம் இடத்துல ராகு, இரண்டாம் இடத்துல பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு அதீதமான ஆசை, அதாவது அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, ராகு இருக்கும் பாவமெல்லாம் நிறைவேறாத ஆசைன்னு கூட சொல்லலாம். அதாவது அவங்க ஆசையே பூர்த்தி அடையாது, இன்னும் வேணும் 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 போய்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்படின்னா பேசுறதுல அவ்வளோ ஆசை இருக்கும், ஆனால் அந்த பேச்சுனால ஏதாவது சந்தோஷம் அடைஞ்சாங்களா, இல்லாத வாழ்க்கையில் ஜெயிச்சாங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஆனால் அதிகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சாப்பிட்றது, இரண்டாம் பாவம் சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, இல்லை ஒரு விஷயத்தை வந்து அறிவுபூர்வமாக பேசுறது, இது எல்லாமே இரண்டாம் பாவம். மூன்றாம் பாவம்னா சகோதரர் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது, இல்லை புது எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அப்புறம் டெக்னாலஜி, இது எல்லாமே மூன்றாம் பாவம். அப்படின்னா உங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா தம்பி கூட சந்தோஷமாக இருக்கீங்களா, இல்லை தம்பி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களா, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகமாக அவங்க தான் ஒன்றா இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா சாட்டிஸ்ஃபை இல்லைங்க, இல்லை இன்னும் நிறைய யாராவது செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாலாம் பாவம் வீடு, மனை, வாகனம், அப்புறம் அம்மா. அப்படின்னா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க, செய்ய முடியாமல் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதிகமான ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படி பண்ணணும், இல்லை வீடு வண்டி ஏதாவது ஒன்று வாங்கணும் ஆசை இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஐந்தாம் பாவம் மகனை பற்றி, பையன் பிள்ளைங்களை பற்றி, பூர்வீகத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கும், நினப்பு கடைசி காலம் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, ஆறாம் பாவம் வேலை,
வேலையில அது செய்யலாம், இந்த வேலையை விட்டு அந்த வேலையை போகலாம், இல்லை வேலையில புதுசாக தான் மாற்றம் செஞ்சு மாற்றம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குங்க. அதாங்க ராகு ஏழாம் பாவம். மனைவி மனைவி வளருது, கணவனோ மனைவியோ அவங்க அப்படி வரணும் இப்படி வரணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு இருக்கிறனால 70 வயசு 60 வயசு ஆனாலும் இவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. இல்லை அப்படி செஞ்சுக்கலாமோ இப்படி செஞ்சுக்கலாமோ அப்படியே தான் இருக்கும். எட்டாம் பாவத்தில் ராகு, எட்டில் ராகுன்னா ஏதாவது மனதளவில் ஒரு சோகம் இல்லை அப்படி இருக்கும், இப்படி நினச்சிக்கிட்டு யாரும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, சும்மா இருந்தால் கூட இவங்க யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்பதாம் பாவத்தில் ராகு, ஃபாரின் போகலாம் இல்லை பூர்வீகத்தோட இடத்த விட்டு வெளியில் போகலாம், இல்லை பூர்வீக சொத்து வேணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இப்படியே தான் அவங்க மைண்ட் ப்ராசஸ் போகும். பத்தாம் இடத்துல ராகு, ஒரு தொழிலில் இருக்க மாட்டாங்க, 10, 4, 5 மாறுவாங்க, இல்லை அந்த வேலையில் இருந்தாங்கன்னா அந்த ஒரே தொழிலேயே ஒரு 10-5 மாற்றத்தை கொண்டு வருவாங்க, புதுசு புதுசாக செய்கிறவங்க இல்லையா அது ராகு. 11 ராகு, ஆசை ஏதாவது ஒரு கடை இவங்க கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய லட்சியம் இருக்கும், நிறையா கோல்ஸ் இருக்கும், ஆனால் எதுவுமே ஜெயிச்சிருக்க மாட்டாங்க, அது சாட்டிஸ்ஃபை அது முடி அது என்னால் அடையவே முடியலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். 12 ராகு, ஒன்று வெளிநாட்டில் தங்குறவங்களா இருப்பாங்க, இல்லை வந்து தனியாக பிரிஞ்சு வாழ்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை தனியாக இருந்தும் எனக்கு வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா இருப்பாங்க. 12 இது எல்லாமே மேலோட்டமான பலன்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் கர்ம வினைன்னு கூட சொல்லலாம். உங்கள் லக்கணத்துக்கு இந்த பாதத்தில் ராகு இருந்தால் உங்களுக்கு உங்கள் மனம் எப்படி லயிக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேங்க. ராகுவை பற்றி நீங்கள் அக்யூரட்டாக பார்க்கணுன்னா நட்சத்திரம் பார்க்கணும், அது எந்த பாவத்தில் உட்காண்டிருக்கு, அந்த அதிபதி எங்கே உட்காண்டிருக்காது, அந்த ராகு எத்தனை கிரகங்கள் பார்க்குது, ராகு அமர்ந்த அதிபதி எந்த கிரகங்கள் பார்க்குது, இது இத்தனை விஷயம் சொல்லிடுறாங்க நம்ம பார்க்க முடியும் சரிங்களா. வேறு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, ஓம் சிவோம்.